சமீபத்தில் இப்போ நேற்று அந்த தனுஷ்ங்கிற மாணவன் இறந்த பிறகு இன்னொரு வீடியோ அவர் பேசியது வைரல் ஆகுது. நல்லதே நடக்கும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. நாங்களும் போராடிக்கிட்டு தான் இருந்தோம். இவர் இதே வாய் தான் சொன்னச்சு, தேர்தலுக்கு முன்பாக நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது, தேர்தல் இருக்குது, தேர்வு இருக்குது, அதை பார்த்துக்கும் அப்படின்னு. நீட் தேர்வு வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்த தமிழ்நாட்டு மக்களை குறைந்தபட்சம் எங்களுக்கு தமிழ்நாட்டிலேயாவது சென்று போடுங்கன்னு சொல்ல வச்ச அயோக்கியத்தனத்திற்கு காரணம் வந்து இந்த எடப்பாடி பழனிசாமி அதிமுக அரசு தான். பாஜக கூட நேரடியா சொல்லிட்டு போறாங்க, நாங்க எதிர்க்கிறோம் எங்களுடைய கொள்கை முடிவுன்னு. நீங்க நீட் தேர்வுக்கு எதிரான மசோதாவுக்கு ஆதரவு தரோன்னு சொல்லிட்டு தீர்மானம் நிறைவேற்றும் பொழுது வெள்ளத்துக்கு டீ குடிக்க போயிடுறீங்க. இதுதான் உங்களுடைய தமிழ்நாட்டு மக்களையும் ஏமாத்துறீங்க. உங்களுடைய இன்றைக்கும் அதிமுகவை பிரான்சைஸ் எடுத்துக்கக்கூடிய பிஜேபி முதலாளிகள் கிட்டே நீங்க நல்ல பேர் வாங்கணும். ஏன்னா இன்னைக்கு இன்னுமா அவர்களுடைய உங்களுடைய குடிமைங்கிறது வந்து யாரிடம் இருந்து நான் பெற வேண்டுமோ அவர்கள் அவர்களாகவே இன்னும் இருக்கிறாங்க. அந்த இடம் ஒன்று இருக்குல்ல. இப்ப நீங்க இங்க தமிழ்நாட்டில் டிஎம்கே டிஎம்கே ஓகே. எங்களுடைய தலைவரை நேரடியா போய் பிரதமரை சந்திச்சுட்டு வராரு. கொடுக்கிற இடத்துல யாரு வேண்டுமானாலும் இருக்கலாம், அதை பெறக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க லிபர்டி தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பு துணைச் செயலாளர் அமுது அரசன் அவர்கள், வணக்கம். வணக்கம். நீட் அப்படிங்கிறது நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இருந்தே மிகப்பெரிய விவாத பொருளாக ஒரு எரிகலமாக இருக்குது அந்த பேசுங்கிறது. இப்போ இந்த நிலையில் இந்த ஆட்சியில் ஒரு மாணவர் வந்து உயிரை மாய்ச்சிக்கிட்டாரு, நடந்துடவே கூடாத ஒரு சம்பவம். அனிதா காலத்திலிருந்தே எந்த காரணத்தை கொண்டும் நம்ம போராடலாம் எந்த சூழ்நிலையிலுங்கிறது தான் சொல்லி வராங்க கல்வியாளர்கள், எதிர்கட்சிகளாக இருந்த அப்போ எதிர்கட்சியாக இருந்த திமுக இடதுசாரிகள் எல்லாருமே. இருந்தாலும் மாணவர்கள் 17 வயது, அவங்களுக்கு அரசியல் தெரியாது, படிக்கணுங்கிறது மட்டும் தான் தெரியும், இந்த மாதிரி மாய்ச்சிக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற ஒன்றிய அரசு தெரியாது, மத்திய மாநில கல்விக் கொள்கை மாநில பட்டியல் எதுவுமே புரியாது. படித்தேன் இப்படி ஆயிடுச்சேங்கிறது தான். இப்போ அந்த குழந்தையையும் நம்ம பறி கொடுத்துட்டோம். இப்போ இந்த நிலையில் அதிமுக, நாம் தமிழர் போன்றவங்க, பாஜக சொல்லலை, இவங்க ரெண்டு பேரும் சொல்வது நீட்டை இவங்க வந்தால் எடுத்துருவேன்னு சொன்னாங்க. குறிப்பாக இவங்க செஞ்ச தேர்தல் பரப்புரை அது கொடுத்த நம்பிக்கையில் தான் அந்த குழந்தை படிச்சிச்சு. கடைசியில் நீட்டு இந்த தடவை இருக்காதுன்னு நினச்சாங்க, இவங்க உண்மைக்கு மாறான தகவல் சொல்லி ஓட்டு போட்டு வாங்கிட்டாங்க அப்படின்னு அதிமுகவினுடைய துணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு விமர்சனத்தை திமுக மீது வச்சுருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? நேற்று இறந்த மாணவன் தனுஷ் அவர்களுக்கு தளபதி அவர்கள் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து இது நடந்துடவே கூடாதுன்னு எல்லோரும் தொடர்ந்து வலியுறுத்திட்டு ஒன்று தான், அது நடந்துடுச்சு. இருக்கக்கூடிய மாணவர்களும் வந்து இந்த நம்பிக்கையை கைவிடாமல் இருக்கணும் அப்படின்னு அரசே வந்து இந்த உறுதிமொழியை கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நீட்டுங்கிறது வந்து சமூக நீதிக்கு எதிரான ஒரு நவீன தீண்டாமை அப்படிங்கிற ஒரு பரப்புரை, அந்த எண்ணம் எல்லார் மனதிலையும் வேரோடு இருக்குது. நீட்டுங்கிறது வந்து தமிழ்நாட்டில் இருக்கவே கூடாது அப்படிங்கிறத வந்து எல்லோருமே புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு அதிமுக காலத்தில் இருந்த நீட் வந்தாலுமே கூட அவர்களே வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஆந்திராவிலையும் நீட் இருக்குது, கர்நாடகாவிலையும் நீட் இருக்குது, அங்கேயும் மாணவர்கள் இறந்துருக்கிறாங்க. ஆனால் இந்த அளவிற்கு நீட் சமூக நீதிக்கு, கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களுக்கு எதிரான ஒரு தேர்வு அப்படிங்கிற ஒரு புரிதல் அவர்களுக்கு இல்லை. அந்த எண்ணத்தை இந்த ஒன்றிய அரசினுடைய இந்த நவீன தீண்டாமையை இங்கே தோலுரித்து காட்டி தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணியது வந்து திராவிட இயக்கம், குறிப்பாக திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும். எப்பொழுது நீட்டு தமிழ்நாட்டிற்குள்ளார வந்ததோ, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது, ஓபிஎஸ் சிபிஎஸ் தலைமையிலான அதிமுக இருக்கும் பொழுது வந்ததோ, அப்பையிலிருந்து நம்ம வந்து தொடர் பிரச்சாரங்களை பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இந்த இவ்வளவு ஒரு விழிப்புணர்வு இருக்குது அப்படின்னு காரணம், அதற்கு முழு முதல் காரணம் திராவிட முன்னேற்ற கழகம், அது சார்ந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் தான் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்லுவேன். இன்றைக்கு அதிமுகவை பார்த்து குறை சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், அல்ல அதிமுகவாக இருக்கட்டும், இவர்களுடைய யோகிதை என்ன அப்படிங்கிறது இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சிருக்குது. இவர்களை தொடர்ந்து இந்த கபட நாடகம், இரட்டை வேடம், இரட்டை நாக்கு, அதை வந்து இது யாருக்கு பொருந்தும் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு தான் பொருந்தும். ஆளுங்கட்சியாக அவர்கள் இருக்கும் பொழுது அதிமுகவுடைய வாடகை முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி இருந்தார்.
அப்பொழுதும் இந்த நீட் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் வந்தது. எல்லாருமே இவங்க எல்லாமே மெரினா கடற்கரையில் போய் ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் நடத்திட்டு இருந்த போது கூட வட சென்னையில் போய் நீட் தேர்வுக்கு எதிரான பரப்புரையை பிரச்சாரத்தை மேற்கொண்டு அதன் பிறகு அந்த மாடு பிடிக்கக்கூடிய போராட்டத்திற்கு எங்களுடைய தலைவராக, அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த தளபதி அவர்கள் வந்தாங்க. ஆக திமுகவினுடைய நிலைப்பாடுங்கிறது முதல் ஆரம்பத்துல இருந்தே நீட் தேர்வு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் காரணம். அது ஏழை எளிய கிராமப்புற மக்களுக்கு எதிரானதாக இருக்குது அப்படின்னு. இன்னைக்கு இன்னொரு வரலாறையும் நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்கு இவர்களுக்கு. குறைந்தபட்ச அரசியல் புரிதலோ தெளிவோ இல்லாம ஒரு மலிவான அரசியலுக்காக மட்டுமே திமுகவை குறை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் இவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. 1984 இந்த தொழிற்கல்விகளுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தாரு, நமக்கு தெரியும். தொடர்ந்து 22 ஆண்டுகள் தொடர்ந்து சட்ட போராட்டங்களின் வாயிலாக அதை நீக்கியது திராவிட முன்னேற்ற கழக அரசு, தலைவர் கலைஞர் அவர்களுடைய அரசு. அப்படி இந்த தமிழ்நாட்டில் அதே போல எந்த கல்விக்குமே வந்து இந்த நுழைவு தேர்வு தகுதி திறமை அப்படிங்கிறதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதற்காகவே போராடி அதற்காகவே வெற்றி கண்ட இயக்கம் வந்து திமுக. அந்த வரலாறு, அந்த பெருமை வந்து திமுகவுக்கு மட்டும்தான் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம இவங்க இன்னொரு பொய்யான பிரச்சாரம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஈஸியாக மக்கள்கிட்ட போயிட்டு எடுபடும், உடனே பெரிய அளவுக்கு ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஏதோ பெரிய பூமராங்க இடம்னெல்லாம் ஒரு வித்தையவங்க வித்தையாக நினச்சிக்கிட்டு யுத்தியாக பேசுகிறாங்க. உடனே ஆட்சிக்கு வந்த உடனே இவங்க வந்து நீட்டை ஒழிச்சிடுறேன்னு சொன்னாங்க அப்படின்னு. ஆட்சிக்கு வந்த உடனே நாங்க கையெழுத்து போட்டோம் இதுக்கு, பால் விலை குறைப்பதற்கு, பெண்கள் பேருந்தில் பயணம் செய்வதற்கு 4000 ரூபாய் மானிய தொகை, இதெல்லாம் வந்து நிவாரண தொகையெல்லாம் கொடுத்தோம். மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் தமிழக அரசால் செய்ய முடியக்கூடியதை உடனே கையெழுத்து போட்டு நம்ம பண்ணிட்டோம். அப்போ கல்விங்கிறது வந்து மாநில பட்டியலில் கிடையாது. இந்த பாயிண்ட்டை தான் எடப்பாடி அவர்கள் அதிமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்க, நாங்களும் அவர் இன்னைக்கு கூட அந்த வாக்கியத்தை சொல்லியிருக்காரு நினைக்கிறேன், நாங்களும் போராடிக்கிட்டு தான் இருந்தோம், இன்னைக்கு நீங்கள் ஆளும் கட்சி, அன்னைக்கு நாங்கள் ஆளும் கட்சி, நாங்களும் நீட்டுக்கு எதிராக போராடி கொண்டு தான் இருந்தோம். இதுதான் அன்று வந்து என்னை கைப்பாவை பாஜகவினுடைய பெப்பட் அப்படின்லாம் நீங்கள் விமர்சிச்சிங்கள, இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, வந்தவுடன் நீக்குவேன்னு சொன்னீங்க, இப்போ நீங்கள் நீக்கலை, அப்போ அன்னைக்கு வந்து நான் போராடிய போது நீங்கள் அக்செப்ட் பண்ணலை, ஆனால் இன்னைக்கு வந்து நீங்கள் ஏன் வந்து நாங்கள் வந்தால் மாறிவிடும், ஏன்னா நீங்கள் பாஜக எதிர்ப்பு நாங்கள் மாறிடுவோம், நாங்கள் பாஜகவினுடைய கைப்பாவை நாங்கள் அப்படியே வச்சுருக்கோன்னு சொன்னீங்கல்ல, இப்போயும் எந்த மாற்றமும் நடத்தலை, ஆனால் பரப்புரையில் நீங்கள் வந்து ஒரு பெரிய மாற்றம் நீங்கள் சொன்னதை நம்பி தான் இது மாதிரியான சம்பவங்கள் அரங்கேறுதுன்னு அவர் சொல்கிறாரு. கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு சிரத்தையோட இவங்க போராடுனாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இன்னைக்கும் சொல்றோம், இப்பவும் சொல்றோம், இன்னமும் அவர்கள் அதிமுக அப்படிங்கிறதும் எடப்பாடி பழனிசாமிங்கிறதும் ஓபிஎஸ் இபிஎஸ் இவர்களாக இருக்கட்டும், அந்த கட்சி இன்னும் பாஜகவினுடைய கைப்பாவையாக தான் இருக்குது, அவர்களுடைய பொம்மலாட்டமாக தான் இருந்துட்டு இருக்கு. இன்னைக்குமே வந்து அவர்கள் வந்து நாக்பூர் ஆர்எஸ்எஸ் கூட்டம் என்ன கட்டளையிடுகிறதோ அதை செய்வதற்கு தான் இவங்க வந்து தயாராக இருக்கிறாங்க. நீங்க என்ன சொன்னீங்க, நாங்கள் போராடணும்னா நீங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வச்சது திமுக உங்களுக்கு, தீர்மானம் நிறைவேற்றி தொடர்ந்து நம்ம கேள்வி கேட்டுட்டு இருக்கும் பொழுது என்ன ஆனது, நீங்க தீர்மானம் நிறைவேற்றி நம்ம அனுப்பியிருக்கோமே போய் ஒன்றிய அரசுக்கு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கோம்னு எங்களுக்கு ஒன்றும் தெரியல, நாங்கள் அனுப்ப வேண்டியதை அனுப்பிட்டோம் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. சொல்லிட்டு 1.5 ஆண்டு காலம் அந்த குடியரசுத் தலைவர் அந்த தீர்மானத்தை நிராகரித்தார் அப்படிங்கிறதே சொல்லலை. நீங்கள் 1.5 ஆண்டு காலமாக இவங்க வந்து மறைத்தாங்க, திட்டமிட்டு மறைத்தது வந்து இந்த அதிமுக அரசு தான். இந்த இதுதான் அவர்கள் போராடியதுக்கான லட்சணம் வந்து இதுதானே தவிர, இவர் போயிட்டு உலக நாடுகள்லாம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு லாஸ் ஏஞ்சல்ஸ்லாம் போயிட்டு இங்கே வந்து ரொம்ப கெத்தாக பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தும் பொழுது பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, என்னாச்சு நீட் தேர்வு இங்கே இருக்குது தமிழ்நாட்டில் என்ன, அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிறாரு. நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார் இபிஎஸ். இன்னும் ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்குது, எடுத்து பார்க்கலாம். நம்ம சமீபத்தில் இப்ப நேற்று அந்த தனுஷ்ங்கிற மாணவன் இறந்த பிறகு இன்னொரு வீடியோ அவர் பேசியது வைரல் ஆகுது, நல்லதே நடக்கும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. தமிழ்நாடு முழுக்க கொதிநிலையில இருக்குது, தங்கை அனிதா இறந்த பிறகு அத்தனை மாணவர்கள் தமிழ்நாடு கண்டிராத ஒரு புரட்சி பள்ளிக்கூட மாணவர்கள், 6வதுல இருந்து 12வது வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை மாணவர்களும் சென்னையில் காவல்துறைக்கு கூட பயப்படாம சாலையில் உட்கார்ந்து பேசினாங்க. பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் கூட கிடையாது, பள்ளிக்கூடத்து மாணவர்கள் நின்று போராடினாங்க அப்படின்னா, அந்த மாணவர்களுடைய போராட்டத்தை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பினதை மறைச்ச அரசு தான் இந்த அதிமுக அரசு, எடப்பாடி பழனிசாமி அரசு அவர்கள். அப்படி இருக்கும் பொழுது இவங்க போராடினாங்க அப்படின்னு நம்ம இவர் சொல்றதே வந்து மீண்டும் இவருடைய
இந்த நம்ம சிரிப்பாக தான் இதை பார்க்க முடியுமே தவிர வேற எதுவுமே கிடையாது. இவர்கள் போராடியதற்கும் நாம போராடியதற்கும் வந்து வித்தியாசம் இருக்குது. இவர் இதே வாய் தான் சொன்னிச்சு தேர்தலுக்கு முன்பாக நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது, தேர்தல் இருக்குது, தேர்வு இருக்குது, அதை பார்த்துக்கும் அப்படின்னுச்சு. ஒன்றிய அரசினுடைய மத்திய அமைச்சர்கள்லாம் இங்கே வந்து நம்பிக்கை கூடியும் தங்கை அனிதா இறந்ததற்கு யார் காரணம்? இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அன்றைக்கு வந்த பொழுது இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட தான் நான் போய் நாளைக்கு சரி சொல்லி சார் சரி செஞ்சிடுறேன், நீட் தேர்வு தமிழ்நாட்டில் இருக்காதுன்னு சுற்றி நின்றுட்டு இருந்தது இதே அதிமுக அமைச்சர்கள் தான் இருந்தாங்க. அப்படி அங்கே போய் கை விரிச்சிட்டாங்க. அப்போ என்ன நடவடிக்கை எடுத்தது இந்த அதிமுக அரசு? அது மட்டும் கிடையாது, முதல் ஆண்டு நீட் தேர்வு வேண்டாம்னு நம்ம போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். இவர்கள் எந்த அளவிற்கு போராடினாங்கன்னா, தேர்வு யாரெல்லாம் நீட் தேர்வுக்கு அடுத்த ஆண்டு அப்ளை பண்ணுறாங்க இரண்டாம் ஆண்டு, எல்லாத்தையும் கொண்டு போய் ராஜஸ்தான் டெல்லி காஷ்மீர்னு போட்டுட்டாங்க. ஒரு மாணவனுடைய தந்தை மாணவன் தேர்வறைக்குள்ளே இருக்கும் பொழுது வெளியில் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போறாரு, கேரளாவில் இருந்து கொண்டு வந்து அந்த மாணவனுடைய தந்தையை கொண்டு வந்து இங்கே சேர்த்தாங்க. நீட் தேர்வு வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்த தமிழ்நாட்டு மக்களை குறைந்தபட்சம் எங்களுக்கு தமிழ்நாட்டிலேயாவது சென்று போடுங்கன்னு சொல்ல வச்ச அயோக்கியத்தனத்தினுக்கு காரணம் வந்து இந்த எடப்பாடி பழனிசாமி அதிமுக அரசு தான். மாநில உரிமை முழுக்க ஜெயலலிதா அவர்கள் இவங்களுடைய தலைவி தானே, எங்களுடைய அம்மா வழி அரசு தானே சொல்றாங்க. மருத்துவமனையில் போய் அவங்க அனுமதியாகிறதுக்கு முன்பாக ஒரு மாதத்திற்கு முன்பாக டெல்லியில் மீட்டிங் நடக்குது, எல்லா மாநில முதல்வர்களுடைய மீட்டிங் நடக்கும் பொழுது இவர்கள் இங்கிருந்து லெட்டர் எழுதி கொடுத்து அனுப்பிச்சு விடுறாங்க ஜெயலலிதா. தமிழ்நாடுல இந்த மாநில உரிமையை பறிக்கக்கூடிய வகையில நீட் தேர்வு இருக்கிறதுனால நாங்கள் இந்த நீட் தேர்விற்கு அனுமதி செய்ய முடியாது, உதய் மின் திட்டத்தை ஏற்க முடியாதுன்னு இவர்களுடைய தலைவியா இருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்கள் லெட்டர் எழுதி கொடுத்து அதை போய் அங்கே படிச்சுட்டு வந்தாங்க. ஆனா அவங்க இறந்த உடனே நீட் தேர்வுக்கு அனுமதி, உதய் மின் திட்டத்துக்கு அனுமதி, அப்ப ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் ஜெயலலிதா இவர்களுடைய தலைவர், ஜெயலலிதா இறந்தபோது மோடி இவங்களுடைய தலைவராக மாறி போனதுனால தமிழ்நாட்டினுடைய உரிமையை இவர்களுடைய பதவி பணம் அதிகாரத்துக்காக கொண்டு போய் அடகு வச்ச ஒரு ஒரு மலிவு அரசியல் செய்த அந்த ஒரு கட்சி வந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி. அதனால இவர்களுக்கு திமுகவை குறை சொல்வதற்கோ திமுகவினுடைய போராட்ட தன்மையை குறை சொல்வதற்கோ எந்த யோகியதையும் கிடையாது அப்படிங்கிறத நான் பதிவு செய்கிறேன். அதிமுக ஒரு மாநில கட்சியாக மாநில இறையாண்மைக்காக போராட வேண்டிய இடத்தில் இருந்த கட்சியாக இல்லை. அப்படி ஒரு இடத்துல இருந்தாலும் அவங்க போராடலை. இதெல்லாம் அவங்களுக்கு இல்லை. இன்னைக்குமே சட்டமன்றத்தில் இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக தளபதி அவர்களுடைய அரசு என்ன சொல்கிறாங்க, எல்லா தீர்மானத்துக்கும் இது வந்து ஒன்றிய அரசு நிறைவேற்றியுள்ள எல்லா சட்டங்களும் மக்கள் விரோத சட்டங்களாக இருக்குது. இவர்கள் எதிர நம்ம போடக்கூடிய தீர்மானங்கள் வந்து மக்களுடைய ஆதரவு பெற்ற தீர்மானங்களாக இருக்குது. நீங்கள் நீட் தேர்வுக்கு எதிரான மசோதாவுக்கு ஆதரவு தரேன்னு சொல்லிட்டு தீர்மானம் நிறைவேற்றும் பொழுது வெளில எதுக்கு டீ குடிக்க போயிடுறீங்க? இதுதான் உங்களுடைய உண்மைத்தன்மை, இதுதான் உங்களுடைய உண்மையான முகம் அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லா தெரியுது. நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்கிறீங்க, கட்சி பாகுபாடுகள் அரசியல் மாச்சரியங்களை கடந்து சட்டமன்றத்துக்குள்ளாரே உட்காருங்க, மக்கள் கொண்டாடட்டும், நீட் தேர்வு உங்களுடைய ஆட்சி காலத்திலே வந்ததாக இருக்கட்டும், அதற்கு நீங்க ஒரு பிராச்சியத்தை தேடக்கூடிய வகையில தீர்மானம் நிறைவேற்றும் பொழுது அந்த நான் சட்டமன்றத்துக்குள்ளார உட்கார்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்ப மறைமுகமாக நீங்க சொல்றீங்க, இங்கே தமிழ்நாட்டு மக்களையும் ஏமாத்துறீங்க, உங்களோட இன்றைக்கும் அதிமுகவை பிரான்சைஸ் எடுத்திருக்கக்கூடிய பிஜேபி முதலாளிகள்கிட்டயும் நீங்க நல்ல பேர் வாங்கணும், ஏன்னா இன்னைக்கு இன்னுமா அவர்களுடைய உங்களுடைய குடிமைங்கிறது வந்து டெல்லியில இருக்குது. உங்களுடைய கட்சி இந்த அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள, கட்சியில இருக்கக்கூடிய உங்களுடைய கட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு உங்களுக்கு டெல்லியினுடைய தேவை இருக்குது அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றக்கூடிய வகையில நீங்க நீட் தேர்வுக்கு எதிரான தீர்மானத்திற்கு ஆதரவு தரணும்னு சொல்லக்கூடிய இதே அதிமுக நீட் தேர்வு தீர்மானத்தை தளபதி அவர்களுடைய தலைமையிலான அமைச்சரவை வாசிக்கும் பொழுது வெளியில போறீங்கன்னா நீங்க நீட் தேர்வை மறைமுகமாக ஆதரிக்கிறீங்க. பாஜக கூட நேரடியா சொல்லிட்டு போறாங்க, நாங்க எதிர்க்கிறோம் எங்களுடைய கொள்கை முடிவுன்னு. ஆனா அந்த அளவிற்கு கூட அரசியல் நாணயம் இல்லாமல் முதுகெலும்பு இல்லாம இவர்கள் வந்து மறைமுகமா போறாங்கன்னா இவர்களை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமாக இந்த திராவிட சித்தாந்தம் கொள்கைன்னு சொல்றாங்கல்ல எல்லாத்துக்கும் எதிரானவர்களாக இருந்துட்டு இருக்கிறாங்க. தமிழக மக்கள் மிக தெளிவாக பார்த்துட்டு இருக்கிறாங்க இவர்களுடைய அரசியல் யோகியதை, இவர்களுடைய உண்மை தன்மை என்ன அப்படிங்கிறது நல்லா தெரியுது. தொடர்ந்து மக்களை ஏமாற்றக்கூடிய வேலையை மட்டும்தான் இபிஎஸ் ஆத்துல அதிமுக இந்த சமூக நீதி கொள்கையே இல்லை கண்டிப்பா கிடையாது சொன்னதை நீ ஏற்க மறுக்கிறீங்க. சரி, திமுக சமூக நீதி கொள்கையில் இருக்குது, நீட்டு வேண்டாங்கிற கொள்கையில் இருக்குது, புதிய கல்விக் கொள்கையை தடுப்போம் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம கல்வித்துறை அமைச்சராக இருக்கட்டும், முதலமைச்சர் அவர்களாக இருக்கட்டும், இதை தொடர்ந்து வலியுறுத்துகிறாங்க. நீங்களும் அதாவது அவங்க போராட வேண்டிய இடத்துல இருந்து போராடலை, நீங்கள் போராட வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கீங்க. ஆனால்
யாரிடம் இருந்து நாம் பெற வேண்டுமோ அவர்கள் அவர்களாகவே இன்னும் இருக்கிறாங்க. அந்த இடம் ஒன்று இருக்குல்ல. இப்போ நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் டிஎம்கே டிஎம்கே ஓகே, டிஎம்கே போய் டிஎம்கே வந்துருச்சு, முத கேட்கல இப்போ கேட்குறவங்க வந்துட்டாங்க, நாங்கள் கேட்குற ஆட்கள் வந்துட்டோம், போராடுற ஆட்கள் வந்துட்டோங்கிறீங்க. கொடுக்குற ஆள் என்னவாக இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயமும், அந்த கொடுக்கக்கூடிய அதிகாரம் என்னவாக இருக்கிறது, நம்மளுடைய போராடுகிற எல்லை என்னவாக இருக்கிறது, இது போன்ற விஷயங்கள் மீண்டும் மீண்டும் கேள்விக்குட்படுத்தப்படுது. கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும் பொழுது தான் அங்கேயும் வந்து இதே கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவர்கள் மோடியாக இருக்கட்டும் இல்லை பாஜக ஒன்றிய அரசு வந்து பாஜக அரசாக இருந்தது. கொரோனாவை கட்டுப்படுத்தக்கூடிய விதத்திலேயே வெறும் 219 மெட்ரிக் டன் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு வர வேண்டிய அந்த தடுப்பூசிகளின் எண்ணிக்கை மிக குறைவாக தான் இருந்தது. ஆட்சி மாறியது, இங்கே நாம் கேட்கக்கூடிய வலியுறுத்தி பெறக்கூடிய வகையில் நாம் கேட்டோம், அவர்கள் வந்து இன்னைக்கு கொரோனாவை கட்டுப்படுத்துவதாக அந்த ஆக்சிஜன் வந்து 400 மெட்ரிக் டன்னாக உயர்த்தி கொடுத்தாங்க. நமக்கு வர வேண்டிய ரெம்டெசிவிர் மருந்துலேருந்து கோவிஷீல்டு மருந்துலேருந்து எல்லாமே நம்ம வந்து கேட்டு பெற்றோம். சரி, இந்த இதை விடுவோம். இன்னொன்று, தந்தை பெரியாரை நான் வந்து ரெஃபரன்ஸ் கெடுக்கிறேன். என்னன்னா, இந்தியாவில் முதல் முறையாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி எழுதினது வந்து தந்தை பெரியார் தான். அப்போது அவர் தமிழ்நாட்டில் இந்தியாவில் வேறு யாருமே இது இந்த சிந்தனையே இல்லாத பொழுது அதை நிறைவேற்றி காட்டியவர் ஒரு பெருந்திரல்னால், இன்னும் ஆட்சி அதிகாரத்தில் கூட அவர் இல்லை தந்தை பெரியார், வெறும் தொண்டர் பலம் கொள்கை பலம் மட்டும்தான். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த தொண்டர் பலத்தை கொள்கை பலத்தை வைத்துக்கிட்டு தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றி எழுதிய பெருமை தந்தை பெரியாருக்கு இருந்தது. அதே வழியில் நடக்கக்கூடிய எங்களுடைய அரசு அதே வழியை கையாளும். கொடுக்குற இடத்துல யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், அதை பெறக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகளுடைய தன்மை வலிமை வாதாடக்கூடிய திறனை பொறுத்து தான் அது கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்கின்ற உதாரணம் தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது. இந்தியாவுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக, ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக முதல் அரசியல் சட்ட திருத்தம் நடைபெற்றது. அதன் அடிப்படையில் இந்தியா முழுவதும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஆனால் அந்த காலகட்ட சூழல் அப்படிங்கிறது, சட்டமன்றத்துக்கு வெளியே இருந்த பெரியாரை சாதிக்கும் போது நாங்கள் சட்டமன்றத்தை வந்து செய்ய முடியாதா அப்படின்னு கேட்கிற உங்கள் நம்பிக்கையும் உங்கள் ஒப்பீடும் சரி. ஆனால் அப்போது பெரியாரின் எதிரியாக, திராவிட இயக்கத்தின் எதிரியாக இருந்தது வந்து காங்கிரஸ் கட்சி. தமிழ்நாட்டினுடைய அப்போதைய தலைவராக இருந்தவர் காமராஜர். காமராஜர் காங்கிரஸ்காரராக இருந்தாலும் பெரியாருடைய இந்த கொள்கையில் அவர் வந்து ஏற்புடையவராக இருந்தார். அவர் ஒரு கரிஸ்மாட்டிக் லீடராக இருந்ததுனால அதை வந்து அன்றைய இந்திய ஒன்றியம் நேரு வந்து ஒத்துக்கிட்டார். அவர் பெரியார் கொள்கைக்கு எதிராக இருந்தாலும் காமராஜருக்கு வந்து அது வேணும்னு காமராஜரே கேட்கிறாரே அப்படிங்கிற அடிப்படையில் அதை ஒப்புக்கொண்டார். ஆனால் இங்கே இப்போ நீங்கள் யாரோட போராடுறீங்க, பாஜகவோட. பாஜகவின் மாநில தலைவர் யார், அண்ணாமலை. அன்று காமராஜரும் ஒரு பார்ப்பனர் அல்லாத ஒரு பிற்படுத்தப்பட்டவர் தான், இவரும் பிற்படுத்தப்பட்டவர் தான். ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு எதிரான கட்சியில் இருந்த காமராஜர் உங்களுக்கு ஆதரவாக இருந்தார். இப்போ அண்ணாமலை அவர்கள் மிக வீரியமாக அல்லவா வைதிக கொள்கைகளை பேசக்கூடியவராக, சனாதன கொள்கைகளை பேசக்கூடிய நபராக அல்லவா இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு சூழல் ரெண்டு இடத்துலையும் சிக்கலால் இருக்குது. இல்லை, அண்ணாமலை வந்து அவர் அந்த கட்சியினுடைய தலைவராக அந்த கட்சியில் இருக்கிறவங்களே ஏற்றுக்கலாம், அதுக்குள்ளார கூட நம்ம போக வேண்டாம் விட்டுருவோன்னு வைங்க. இந்த விஷயத்தில் நமக்கு சாதகமான விஷயங்கள் பல இருக்குது. இதற்கு முன்பாக தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்த பொழுதும் சரி, அதற்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த பொழுதும் சரி, நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்குள்ளார வரல. இப்போ மற்ற மாநிலங்களில் தேர்வு இருந்துச்சு, நீட் தேர்வு இருந்தது, தமிழ்நாட்டிற்குள்ளார நீட் தேர்வு இல்லை. இப்போ ஏற்கனவே விதிவிலக்கு அப்படிங்கிறது ஒன்று இருந்திருக்கிறது ஒன்று. அடுத்தது மாடர்ன் டென்டல் கல்லூரி வழக்கு அப்படிங்கிறது வந்து நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் வரும்பொழுது, அப்போ உச்சநீதிமன்றமே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, தீர்மானம் நிறைவேற்றுங்க, தீர்மானம் நிறைவேற்றி அதை குடியரசுத் தலைவர்கிட்ட நீங்கள் சப்மிட் பண்ணி அதன் வாயிலாக விலக்கு பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது, அதன்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்கன்னு நம்மளுக்கு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது. அப்போ நம்மளுக்கு ஏற்கனவே 2017 சொல்கிறேன், 2017 அதற்கு பிறகு தானே இவங்க தீர்மானம் நிறைவேற்றினாங்க அதிமுக. அதை தான் சொல்ல அந்த வழக்குக்கு அப்புறம் தானே இவங்க தீர்மானம் நிறைவேற்றினாங்க, ஒன்றும் நடக்கலையே. அதாவது நம்மளுக்கு இருக்குது, உச்சநீதிமன்றமும் சொல்லியிருக்குது, ஏற்கனவே விதிவிலக்கும் நம்ம பெற்றிருக்கிறோம், இவ்வளவும் இருக்குது. ஆனால் இவர்கள் தீர்மானம் நிறைவேற்றி அதை கொண்டு போய் அவர்கள் கொள்கையில் மாறுபட்டவர்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் அவர்கள் எல்லாருக்குமான அரசாக இருக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கட்டும், இவர்களுடைய பிரதிநிதியாக டெல்லியில் இருந்தவர்களும் போய் வலியுறுத்தி சொல்லவே இல்லை. இவங்க தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு
என்ன ஆச்சுன்னு கேட்கும் பொழுது நாங்கள் அனுப்பிட்டோம் அவ்வளோதான், அதெல்லாம் நல்ல செய்தி வரும் நல்ல செய்தி வரும்னு இவர்களே இங்கே ஆர்வம் கணிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அன்றைக்கே எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் அத்தனை பேருமே நேராக குடியரசுத் தலைவரை போய் பார்த்தாங்க. அன்றைக்கு பிரதமரை நேரடியாக போய் சந்தித்தார்கள். தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருந்தோம். இப்போ ஆட்சி பொறுப்புக்கு ஏற்ற பிறகு இன்னைக்கு மாநில அரசினுடைய கைகள் திமுக ஆட்சி பொறுப்பிற்கு வந்துடுச்சு. டெல்லியிலையும் எங்களுடைய பிரதிநிதிகள் இருக்கிறாங்க. இன்றைக்கு நேரடி எங்களுடைய தலைவரை நேரடியாக போய் பிரதமரை சந்திச்சுட்டு வர்றாரு. போய் சந்தித்து நீட் தேர்வில் இருந்து விலக்கு பெறணும், அதே மாதிரி நம்ம அணைக்கட்டுதல் இருந்து விலக்கு பெறணும்னு ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நேரடியாக யார் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்றோமோ அவர்கள்கிட்டயே போய் வாதாடக்கூடிய ஒரு இடத்துல ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரே இருக்கிறாரு. அப்போ யாரு செய்வாங்க, சொல்றது யாரு என்னாலும் சொல்லிடலாம், அதை செய்து காட்டக்கூடிய திறன் யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அது முந்தைய அதிமுக அரசுக்கு கண்டிப்பாக இல்லை, 1% கூட இல்லை. ஆனால் எதையும் செய்து முடிக்கக்கூடிய வல்லமை பொருந்திய ஒரு தலைவராக இன்றைக்கு தளபதி அவர்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீட் தேர்விலிருந்து தமிழ்நாடு விலக்கு பெறும் அப்படிங்கிற உறுதிமொழி எப்படி தேர்தலில் வாக்குறுதியாக சொல்லியிருந்தோமோ ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறுவதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் எடுத்து ஒன்றிய அரசை வலியுறுத்துவோம்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் இன்னைக்கு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கோம். எந்த அதிமுக அரசு நீட் தேர்வை கொண்டு வந்ததோ அந்த அதிமுக அரசே திமுக போடக்கூடிய தீர்மானத்தை ஆதரிக்குது அப்படின்னா அப்போ அதிமுகவிற்கு அவர்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை விட திமுக மீது தளபதி மீது அவர்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்க முடியும். அதுதான் ஒட்டுமொத்த தமிழக மக்களினுடைய நம்பிக்கை மட்டுமல்ல, நீட் தேர்வு வேண்டாம்னு சொல்லக்கூடிய பிற மாநிலங்களும் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு தளபதி அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகளை தான் பார்த்துட்டு இருக்குது. இதை நம்ம தளபதி வந்து வெளிப்படையாகவே சொல்லிட்டார், ஒருவேளை இவர்கள் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு வெளிப்படை ஆதரவு தெரியலனா ஒன்று ஒத்த கருத்துள்ள மாநிலங்களை நாம் ஒருங்கிணைத்து அதன் மூலமாக போராடுவோம்னு. எப்படி எம்ஜிஆர் கொண்டு வந்ததை 22 ஆண்டு காலம் போராடி நாம் இங்கே தமிழ்நாட்டிலிருந்து நீக்கினோமோ அதே போல அதே அளவுக்கு வீரியம் இனிமே இப்போ இருக்கக்கூடிய அரசு தளபதி அவர்களுடைய அரசு வந்து நம்ம அவ்வளவு நாட்கள் எடுக்க போகிறது கிடையாது. இருந்தாலும் மிக விரைவில் அதற்கான தீர்வுங்கிறது காணப்படும், தளபதி அரசு செய்து முடிக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கே இடமில்லை. இதுக்கு எல்லாம் புதிய கல்விக் கொள்கை நீட்டு வரும்போதெல்லாம் இன்னொரு விஷயம் சொல்கிறது, எமர்ஜென்சி அப்போ நம்மிடமிருந்து போன அந்த மாநில உரிமை கல்விங்கிறது நம்ம பட்டியலில் இருந்தது, மாநில பட்டியலில் இருந்ததை இப்போ ஒன்றிய அரசு பட்டியலுக்கு அந்த நெருக்கடி காலத்தில் இந்திரா காந்தி அவங்க மாற்றினது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமை. இன்றைக்கி வரையும் அதனுடைய பின்னடைவை வந்து நம்ம எதிர்கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த விஷயங்கிறது இப்போ நீட்டுக்கு நம்ம சரி செய்யணும்னா அந்த ஒன்றிய அரசு பட்டியலேருந்து மாநில பட்டியல் கல்வியை கொண்டு வரணுங்கிற கான்செப்ட் சொல்கிறாங்க, அதற்கான முயற்சிகள் எதுவும் நடைபெறுதா? அப்படி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நீட் நடக்குமா, இல்லை அது இல்லாமலே நீட்டு சரி செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? நீட்லேருந்து விதிவிலக்கு பெறுவதற்கு இது தனி அது தனியாகவே நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்ம நீட்லேருந்து ஏற்கனவே விதிவிலக்கு இருக்கும் பொழுது கல்விங்கிறது வந்து மாநில பட்டியலில் இல்லாமல் தான் இருந்தது 2017 முன்பாக சொல்கிறேன். அதனால் சொல்கிறேன் நம்ம தனித்தனியாகவே பார்க்கலாம்னு. அதே சமயத்தில் கல்வி மாநில பட்டியலிற்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு எங்களுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நேற்று அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. கல்வி மாநில பட்டியலில் இல்லாததினுடைய ஒரு இதுதான் தீமை தான் நமக்கு இவ்வளவு தூரம் பிரச்சனை வந்துட்டுருக்குன்னு. தொடர்ந்து திராவிடர் கழகமாக இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், இல்லது திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும், சமூக நீதியின்பால் அக்கறை உள்ள அத்தனை கட்சிகளும் தொடர்ந்து வைக்கக்கூடியது வலியுறுத்தக்கூடியது புதிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும், நீ தொடர்பான பிரச்சனைகள் ஒவ்வொரு முறை வரும் பொழுதும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வியில் அந்த மாநில உரிமையில் ஒன்றிய அரசு தலையிடும் போதெல்லாம் நாம் வைக்கக்கூடியது கல்வி மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது தான். அதற்கான அறிவிப்பை வந்து எங்களுடைய சட்ட போராட்டம் இப்பொழுது தான் தொடங்குகிறதுன்னு தளபதி அவர்கள் நேற்று அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க. எங்களுடைய 1000 விளக்கு சட்டமன்ற உறுப்பினராக டாக்டர் எழிலன் பார்த்தீங்கன்னா இப்போ வழக்கு தொடர்ந்து இருக்கிறாரு. அதனால திராவிட முன்னேற்ற கழகம் எந்த ஒரு பிரச்சனையை கையில் எடுத்தாலும் அதில் வெற்றி காணாமல் அது ஓய்ந்ததே கிடையாது. அந்த வகையில் இன்றைக்கு கட்சிக்காரங்களை தாண்டி இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கல்வியாளர்களுக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி அப்படின்னா திமுக இதை கையில் எடுத்திருக்கிறது, இதை பற்றி பேசுகிறது, கண்டிப்பாக இதற்கு தீர்வு காணும் அப்படிங்கிற நம்பிக்கை கல்வியாளர்கள் மத்தியில் இருக்குது, அதே நம்பிக்கை எனக்கும் இருக்குது. இது ரொம்ப ஒரு முக்கியமான பிரச்சனை, இந்த நீட்டு தகுதி நுழைவுத் தேர்வு புதிய கல்விக் கொள்கை, அது மட்டும் இல்லாமல் இதுவரையே இல்லாத அளவிற்கு போராட்டம்னா என்ன அரசியல்னா தெரியாத பச்சை குழந்தைங்க உயிரை மாய்த்து கொள்கிறாங்க. அப்போ ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு சமூக நீதி ஒரு கொடூரம் நம்ம காலத்தில் நடந்து வருது.
இது எப்படியா நிறுத்தணும் அப்படிங்கிறது இங்கே உள்ள கல்வியாளர்களுடைய கோரிக்கையாக இருக்குது. திமுகவும் வாக்குறுதி தொடர்ந்து கொடுத்துருக்கு. எப்படி இது சட்ட ரீதியாக அணுகுவீங்க, அரசியல் ரீதியாக எப்படி எதிர்கொள்வீங்கிறத ரொம்ப விரிவாக உங்கள் கட்சியினுடைய கொள்கைகளையும் எதிர்கால திட்டங்களையும் ரொம்ப விரிவாகவே சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி.